ஹாய் கைஸ், ஏப்ரல் 23, 2008, லண்டனில் இருக்க ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்க்கு கரெக்டாக நைட்டு 2:30 அப்போ கையில் கத்தியோட உடம்பெல்லாம் ரத்த கலரியோட தள்ளாடிக்கிட்டே ஒருத்தர் வராரு. நான் யாரையோ கொண்டுட்டேன், அவங்க என்னை ரேப் பண்ண டைப் பண்ணாங்க, நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கேட்டு ரொம்பவும் பயந்து போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ஒருத்தர் 911 கால் பண்ணுறாரு. போலீஸும் உடனே அந்த இடத்துக்கு வராங்க. நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸே இது வரைக்கும் பார்க்காத ரொம்பவும் டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அந்த ரூம்ல ரத்த வெள்ளத்துல ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியோட சதையெல்லாம் கத்தியால கிழிச்சு அங்கங்க சிதறப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. இவ்வளோ குரூரமா இந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தி கேனிபலிஸ்டிக் கேஸ் ஆஃப் ஆந்தனி மார்லே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்தனி மார்லே 1972 இங்கிலாந்து இருக்க ஆக்ஷியர் அப்படின்ற பகுதியில பிறக்கிறாரு. ஆந்தனியோட சைல்டுஹுட்டுமே எல்லாரும் மாதிரியும் நார்மலான சைல்டுஹுட்டா தான் இருக்கு. இவரு டீனேஜரா இருக்கும்பொழுது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா சார்மிங்கா இருக்கிறதுனால எல்லாரோட அட்டென்ஷனுமே இவர் பக்கம் திரும்புது. அப்போதான் ஆந்தனி, நம்ம பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மாடலிங் ஃபீல்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாரு. அதுக்காக ஆந்தனி ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஆந்தனி நிறைய மாடலிங் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறாரு. அழகையும் ஃபிட்னஸையும் ஃபோக்கஸ் பண்ற நிறைய டெலிவிஷன் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற இன்ட்ரெஸ்டும் அவருக்கு வருது. ஆரம்பத்துல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் ஆகணும்னு நிறைய டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போய் டான்ஸ் கத்துக்கிறாரு. ஆனா அவருக்கு டான்ஸ் விட மாடலிங் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால டான்ஸ் விட்டுட்டு ஃபுல் டைம் மாடலிங் பண்றாரு. அப்படித்தான் 1993 ஆந்தனி மார்லேக்கு 21 இருக்கும் பொழுது மிஸ்டர் கே யூகே அப்படின்ற யூகேல கே மென்க்கு மட்டும் பர்டிகுலரா கண்டக்ட் பண்ற ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறாரு. பியூட்டி மட்டும் இல்லாம டேலண்டையும் வெளிக்கொண்டு வந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இதுல ஆந்தனி மார்லே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கிராண்ட் பிரைஸையும் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் இவருக்கு யூகேலையும் யூரோப்லையும் நிறைய ஃபுல் டைம் மாடலிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் டிவி ஷோஸ்ல ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்குது. எல்லாத்தையுமே அவர் யூட்டிலைஸ் பண்ணி இவரோட கரியர்ல கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிக்கிறாரு. ஆந்தனி மார்லே 1996 பிரிட்டிஷ் கேம் ஷோவான காட் கிஃப்ட் அப்படின்ற கான்செப்ட்ல கலந்துக்கிறாரு. அது ஒரு டேட்டிங் கேம். அந்த கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அழகா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆடியன்ஸ் ஓட் போடுவாங்க. அப்படி போட்டதன் மூலயமா அந்த பார்ட்டிசிபென்ட் ஓட் போட்ட ஆடியன்ஸ் கூட டேட்டிங் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஷோலுமே மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்னு ஆந்தனி மார்லே தான் வின் பண்றாரு. இந்த கேம் மூலயமா ஆந்தனி 21 டேமியன் அப்படின்றவரை டேட் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இதே காட் கிஃப்ட் ஷோல சீசன் 2 டேமியனும் பார்ட்டிசிபேட் பண்ணி கோ இன்சிடென்டா அவருமே வின் பண்ணிடுறாரு. இப்படியே ஆந்தனிக்கு 25 மேல ஆகுது. இவருடைய மாடலிங் கரியரும் கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆரம்பிக்குது. ஆனா ஆந்தனியோட பாய் ஃப்ரெண்டான டேமியன் இவரை விட ரொம்ப வயசு கம்மின்றதுனால டேமியன் மாடலிங் ஃபீல்ட்ல இன்னுமே ஆக்டிவா இருக்காரு. 2000 ரெண்டு பேருமே நிறைய கே கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது, எல்லா ஈவெண்ட்டுக்குமே ஒன்னா போறது அப்படின்னு ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேருக்குமே முதல் தடவை பிரேக்அப் ஆகுது. இது மீடியால ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. டேமியன் கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் பிரேக்அப் ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஆந்தனி ரொம்பவும் கமிட்மெண்டா இருந்தாரு. அவருக்கு மென் மேல அட்ராக்ஷன் வருதா இல்ல விமன் மேல அட்ராக்ஷன் வருதான்றதே அவருக்கு தெரியல. ஏன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது கூட நிறைய விமனை டேட் பண்ணுவாரு. கடைசியில அவங்கள பிடிக்கலன்னு ஏன் கூட வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆந்தனி கிட்ட இந்த பிரேக்அப் பத்தி கேட்கும் பொழுது, நான் ஒரு கேவே கிடையாது, எனக்கு விமன் மேல மட்டும்தான் அட்ராக்ஷன் வரும், நான் பணம் சம்பாதிக்கணுன்றதுனால மட்டும்தான் கே ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டனே தவிர நான் நிஜமாலுமே கே கிடையாது அப்படின்னு மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆந்தனிக்கு 30 ஆகும்போது தான் அவரு ரியலைஸ் பண்றாரு,
நம்ம ப்ரொஃபஷ்னல் டான்ஸராக ஆகணும்னு நினச்சோம், அதுவும் நம்மளால் ஆக முடியல. மாடலிங் ஃபீல்ட்லையும் இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஜாபும் இல்லை, இன்கமும் இல்லை. நம்மளுடைய யங் ஏஜை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாரு. இந்த கவலையிலிருந்து வெளியே வர்றதுக்காக நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கவும் ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆண்டனி ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா ரொம்பவும் வைலண்ட்டாக மாறிடுவார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டனியும் டேமியனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஏற்படுது. அப்போ ஆண்டனி நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன ஆர்குமெண்ட்டாக இருந்தாலுமே அன்னைக்கு ஆண்டனி ரொம்ப வைலண்ட்டாக மாறிடுறாரு. கோபத்தில் ஆண்டனி கிச்சன்ல இருந்த கத்தி எடுத்து டேனியனை கொல்ல பார்த்துருக்காங்க. டேனியன் தப்பிச்சு எப்படியோ வெளியே ஓடும்பொழுது ஆண்டனி கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருது. அப்போ டேமியன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆண்டனிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா அப்பவுமே ஆண்டனி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ரொம்பவும் பயங்கரமா வந்தவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு நாள் நைட் கிளப்ல குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் கூட குடிச்சிட்டு இருந்தவரை காரணமே இல்லாம கழுத்து நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. இது மாதிரிதான் பல தடவை நம்ம என்ன பண்றோன்றதே அவருக்கு தெரியாம நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மென்டலா ரொம்பவும் அஃபெக்ட் ஆகுறாரு. அப்படிதான் April 23, 2008 அப்போ ஆண்டனியும் டேமியனும் திருப்பி ஒன்று சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேமியனை ஆண்டனி, நீ என்னோட வீட்டுக்கு வா, நம்ம நைட்டு ஒன்னா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. டேமியனும் ஓகே அப்படின்னு ஆண்டனி வீட்டுக்கு வராரு. அப்போதான் அன்னைக்கு நைட்டு கரெக்டாக 2:30 அப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் நடக்குது. ஆண்டனி மேலே ஃபுல்லாக ரத்த கலரியோட கையில் ஒரு கத்தியோட பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், நான் யாரையோ கொண்டுட்டேன், அவர் என்னை ரேப் பண்ண பார்த்தாரு, நான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் 911 கால் பண்ணுறாரு. போலீஸும் உடனே ஆண்டனியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்கே டேமியன் ரத்த வெள்ளத்தில் டெட் பாடியாக இருக்கிறத பார்க்குறாங்க. அவர் மேலே இருக்கிற தோல் சதை எல்லாமே கிழிக்கப்பட்டு அங்கங்கே சதறப்பட்டிருக்கு. உடம்புகளில் எலும்பு தனியாக வெளியே வந்திருக்கு. அவரோட உடம்புல கால் கையெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உள்ள எலும்போ எந்த ஒரு பார்ட்ஸுமே இல்லை. இந்த கொலை நடக்கும் பொழுது கிச்சனில் யாரோ குக் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு பேனில் பாதி குக் பண்ணப்பட்ட மீட் பீசஸையும் போலீஸ் பார்க்குறாங்க. உடனே போலீஸ் ஆண்டனியை அரெஸ்ட் பண்ணிட்டு டேமியனோட டெட் பாடியை போஸ்ட்மார்டமுக்கு கொடுக்குறாங்க. இந்த கொலை நடக்கும்பொழுது கிச்சனில் யாரோ குக் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு பேனில் பாதி குக் பண்ணப்பட்ட மீட் பீசஸையும் போலீஸ் பார்க்குறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல டேமியன் ஃபர்ஸ்ட் பின்பக்கத்துல இருந்து தான் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு. டேமியன் கீழே விழுந்ததும் அவர் கழுத்தை கட் பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா நரம்பையும் கட் பண்ணி தான் அவரை கொலை பண்ணியிருக்காரு. அப்பாவும் ஆண்டனி ஸ்டாப் பண்ணலை. இறந்து போன டேமியனோட கழுத்தில், முதுகில், தொடையில், செஸ்ட்லன்னு எல்லா இடத்துலையும் 30 ஆண்டனி குத்திருக்காரு. டேமியனோட தொடை பகுதியில் இருக்கிற சதைகளை காணும் அப்படின்றத டாக்டர் சொல்கிறாங்க. அப்போதான் ஆண்டனியோட கிச்சனில் பாதி சமைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த மீட் பீசஸை போலீஸ் பார்த்தது ஞாபகம் வருது. அந்த மீட் பீசஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது டேமியனோட தொடை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சதை தான் அப்படின்னு தெரிய வருது. அப்போதான் போலீஸ் ஆண்டனி மார்லே ஒரு கேனிபலிஸ்டிக் கில்லர் அப்படின்றத சொல்றாரு. கேனிபலிஸ்டிக் அப்படின்றது மனித மாமிசங்களை சாப்பிட்றவங்களை குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. ஆண்டனி டேமியனை கொலை பண்ணி அவரோட ஃப்ளஷை குக் பண்ணி சாப்பிட்டதுனால ஆண்டனியையும் கேனிபலிஸ்டிக் கில்லர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் மீடியா ஃபுல்லாகவே காட்டு தீ மாதிரி பரவுது. இதில் ஆண்டனி போலீஸ் கிட்ட, நான் தான் டேமியனை கொண்டனா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டேமியன் என்னை ரேப் பண்ண பார்த்தாரு, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேமியன் ஆண்டனியை ரேப் பண்ண ட்ரை பண்ணதுக்காக ஆண்டனி அவரை கொண்டிருந்தாலுமே எதுக்காக அவரோட ஃப்ளஷை குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. ஆண்டனியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல இவர் ஒரு கேனிபல், இவருக்கு நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு வருது. கடைசியா October 17, 2008 இவரோட ட்ரையல் அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணலாம், ஆனா அவங்களோட ஃப்ளஷை குக் பண்ணி சாப்பிட்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி ஆண்டனி மார்லேக்கு மினிமம் 30 ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. இதோட த கேனிபலிஸ்டிக் கேஸ் ஆஃப் ஆண்டனி மார்லே சால்வ் ஆகுது.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் விவீதா.